Hi friends, welcome to our channel ASAP. So, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா SBI CLERK வந்து எப்படி டார்கெட் பண்ணலாம் அதாவது எனக்கு எந்த ஐடியாவுமே இல்ல எப்படி ப்ரிப்பேர் பண்றது எப்படி எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கற எந்த ஐடியாவுமே இல்லாதவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்புல்லா இருக்கும் சோ என்ன பண்ண போறோம்னா டு டு லிஸ்ட் அதாவது ডেইলি நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் எந்த வெப்சைட்ஸ்ல எல்லாம் நம்ம டெஸ்ட் எடுக்கலாம் எப்படி படிக்கலாம் அப்படிங்கறது பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் சோ டே 1 அதாவது எப்பறந்து நம்ம வெச்சிருக்கோம்னா நாளையில இருந்து இந்த டைம் டேபிள் படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின ஒரு ஐடியா தான் கொடுக்க போறோம் உங்களுக்கு இது கன்வீனியன்ட்டா இருந்தா நீங்க எடுத்துக்கோங்க அப்படி இல்லனா விட்டுருங்க ஓகேங்களா சோ என்னென்ன செக்லிஸ்ட் எல்லாம் பார்க்க போறோம்னா சோ நாளைக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா சோ எனக்கு ப்ரிலிம்ஸ் வந்து ஆல்ரெடி நான் கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறவங்களுக்கு நாளைக்கு ஒரு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் எடுங்க அதாவது எனி சோர்ஸ் அதாவது அடாவா இருக்கலாம் இல்லனா பிராக்டிஸ் மார்க்கா இருக்கலாம் இல்லனா ஆலி போர்டு இல்லனா கிரேட் அப் அதாவது இந்த வெப்சைட்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் எடுத்துக்கோங்க சோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் ஸ்பென்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா எல்லா ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டுமே உங்களுக்கு 1 ஹவர் தான் டெஸ்ட் சோ அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்துக்க அப்புறம் கண்டிப்பா ரிவ்யூ பார்க்கணும் ப்ரிலிம்ஸ் எடுத்த டெஸ்ட்டை வந்து நீங்க ரிவ்யூ பண்ணணும் ஸோ உங்களோட ஸ்பீடு வந்து குறைஞ்சிருக்கா இல்லை இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்களா இல்லை என்னென்னலாம் இடத்துல நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க ஸோ கொடுத்துருக்கிற வெப்சைட்ஸில் ஏதாவது ஷார்ட்கட்ஸ் புதுசாக உங்களுக்கு தெரியாத ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா நீங்கள் எந்த பர்சன்டைல இருக்கீங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது தான் இந்த ரிவ்யூ என்றைக்குமே நம்ம டெஸ்ட்டு எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த ரிவ்யூ பண்ணுறதுக்கு மறக்கவே கூடாது அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் நம்ம எப்போவுமே வந்து ப்ரிலிம்ஸ் மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் கிளியர் ஆவீங்க மெயின்ஸில் வந்து என்ன ஆயிடுவீங்கன்னா ஃபெயில் ஆயிடுவீங்க ஏன்னா இதெல்லாமே வந்து ஒரு லேகிங் தான் ஏன்னா பேங்கிங் ஆஸ்பெக்ட் நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுவாங்க ப்ரிலிம்ஸ் நம்ம கிளியர் பண்ணால் போதும் நம்ம பாஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க அதனால அவங்களோட டைமும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும் அதனால எப்போவுமே ஒரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதோட அட் அ ஸ்ட்ரெச் நீங்கள் என்ன பண்ணணும்னா மெயின்ஸுக்கும் அந்த ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஸோ அதனால நம்ம ஷெட்யூல் படி இதுங்களை மெயின்ஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறவங்களுக்கு இந்த செக்லிஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுவே நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணல எனக்கு ப்ரிலிம்ஸே இன்னும் வராதவங்களுக்கு ஆல்ரெடி பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் படித்து முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா டெய்லியும் இது கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இங்கே 1 ஹவர் வந்து நம்ம ப்ரிலிம்ஸ்க்காக ஒதுக்குனா அதுவே நீங்கள் ஒரு 3 ஹவர்ஸ் அதாவது மறுபடியும் ஒரு 2 டெஸ்ட் போடலாம் அதையும் ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ அப்போ தான் உங்களோட ஸ்பீடு வந்து ப்ரிலிம்ஸில் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் அக்யூரேட்டாக போடணும் அட் த சேம் டைம் உங்களுக்கு ஸ்பீடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதுதான் வந்து ப்ரிலிம்ஸோட ஸ்ட்ராட்டஜி அடுத்தது மெயின்ஸுக்கு எப்படி சைட் பை சைட் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளிலேருந்து நம்ம ஷெட்யூல் போட்டிருக்கங்காட்டி நம்ம எந்த மாதத்துலேருந்து தொடங்க போகிறோம்னா நவம்பர் 1st வீக்லேருந்து வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் ஸோ இதுக்கு வந்து எந்த வெப்சைட் நான் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணேன்னா அஃபைஸ் கிளவுட் ஸோ இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு டேவும் படிக்கிறதுக்கு அங்கே டைம் இல்லை ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா அஃபைஸ் கிளவுடோட வீக்லி பிடிஎஃப் மட்டும் நவம்பர் 1st வீக்கோட வீக்லி பிடிஎஃப்லேருந்து நேஷ்னல் நியூஸ் படிக்க போகிறோம் அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் நியூஸ் அதுக்கப்புறம் பேங்கிங் அதுக்கப்புறம் எக்கனாமிக் அண்ட் அவார்ட்ஸ் ஸோ இது எல்லாத்தையும் படித்து தனியாக ஒரு நோட்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் அதாவது நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம் படிக்கும்போது இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்றைக்குமே நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது என்ன பண்ணோம்னா நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு டாப்பிக்கை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கணும் நேஷனல் நியூஸ் எல்லாம் தனியாகவும் இன்டர்நேஷ்னல் நியூஸ் எல்லாம் தனியாகவும் பேங்கிங் நியூஸ் தனியாகவும் ஏன்னா அப்போ தான் நம்ம ரிலேட் பண்ணி படிக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ தான் கன்ஃபியூஷன் வந்து அந்த இடத்துல நடக்காது ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம் அதுவே சீக்கிரம் முடிஞ்சிடும் ஓகேங்களா ஒரு 10 பேஜஸ் தான் இருக்கும் ஒரு வீக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 24 பேஜஸ் இருக்கும் ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்பிட் பண்ணி படிச்சிங்கன்னா சீக்கிரமாக 2 ஹவர்ஸ்லேயே நீங்கள் படித்து முடிச்சிடலாம் ஸோ இப்போவே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸி அதுக்கப்புறம் இது நம்ம பண்ண போகிறோம் அடுத்தது வந்து மெயின்ஸோட கைட்லி பிடிஎஃப் ஸோ அட் அ சேம் ஸ்ட்ரெச் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குவான்ஸுக்கும் ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ்க்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறோம் ஸோ இதுக்கு ஒன்றும் வேண்டாம் கைட்லி பிடிஎஃபே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டே வைஸ் ஷெட்யூல் மாதிரி கொடுக்குறாங்க ஸோ டே 1 கைட்லி பிடிஎஃப் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஸோ அது கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 4 ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கு ஏன்னா மெயின்ஸுங்கும் போது உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து டஃப்பாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அனலைஸ் அந்த கொஷின் அனலைஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள் உங்களால் சால்வ் பண்ண முடியலன்னா கீழேயே ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ட்ரை பண்ணி சால்வ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி மெயின் ஸ்டார்டிங்லேருந்தே குவான்ஸ் ரீசனிங் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் மெயின்ஸோட கொஷின் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும் ஓகேங்களா நாளைக்கூட செக்லிஸ்ட் இது தான் ஸோ 1 ஹவர் ஃபார் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் 1 ஹவர் ஃபார் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் ரிவ்யூ அதுக்கப்புறம் 2 ஹவர்ஸ் வந்து நம்ம எதுக்கு
பிரிண்ட் பண்ண போகிறோன்னா அஃபேர்ஸ் க்ளர்க் வீக்லி பிடிஎஃப்க்கு. ஸோ ஒன்லி நேஷனல் இன்டர்நேஷனல் பேங்கிங் எக்கனாமி அண்ட் அவார்ட்ஸ் 4 hours வந்து வி ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் ஆன் கைட்லி பிடிஎஃப் Day 1. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் நாளைக்குள்ள செக்லிஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நம்ம டெய்லியும் வந்து என்னென்ன செக்லிஸ்ட் என்னென்ன டுடூ லிஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம். ஸோ நாளைக்கு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நாளைக்குள்ள நாளை வந்து நம்ம நல்லா யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த ஷெட்யூல் படி போனீங்கன்னா. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ யாருக்கு ஐடியா இல்லையோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்தபடி நீங்கள் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணிங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம்ஸ். ஸோ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃப்ரம் நவ் இட் செல்ஃப். ஓகே, தேங்க்யூ. ஸோ வேற ஒரு வீடியோட சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பை ஃப்ரம் ஆசப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.